Hello viewers, Nanban and Bees. Welcome to Vijay's Movie Talk and welcome to another video. Jailer padam sirappa release aayiruchu and ella Rajini fans bayangara kushiya irukkranga. The Jailer padam part release aanadhil irundhe ore sambhavama irukku. So the Jailer padam release aanadhukku appuram sila sambhavangala irukla. So adha indha video la paaka porom. Vaanga andha sambhavangal enna abindratha nama konjam sambhavam seivom. Okay, ennoda channel first time varinga appadina subscribe பண்ணி அந்த bell button ஐ press பண்ணிட்டு share பண்ணுங்க. அப்பதான் notification உங்களுக்கு வரும். அப்பதான் என்னோட வீடியோ கரெக்ட்டா வந்து ரீச் ஆகும். ஓகே, சோ ஒரு சில சம்பவங்கள், அந்த சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கங்கள பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சம்பவத்தை பேசுவோம்? ஓகே, சுவாரஸ்யமா இருக்கணும். அப்ப நம்ம ஆக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ வெற்றி தியேட்டர்னு சொல்லிட்டு சென்னையில இருக்குல்ல, குரோம்பேட்டில. அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து தள்ளுமுள்ளுன்னு சொல்றத விட அடிதடி நடந்துருக்கு. ஒரு அஞ்சாறு பசங்க வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, இல்லை எதுவும் கலாய்ச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்து முத்திருக்காங்க போலது. இது என்னையா சம்பவம்? இதெல்லாம் சம்டைம்ஸ் நடக்கிறது தானே. எல்லா ரசிகரோட படங்களும் வரும்போது ஏன் அஜித் விஜய் ஃபேன்ஸ் முன்னாடி சண்டை போடலையா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இதில் கேட்கலாம். பட் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் பார்க்கணும்னா, அஜித் அண்ட் விஜய் ஃபேன்ஸ் ரெண்டு பேரோட ஃபேன்ஸோட ஏஜ் குரூப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஏய் நீ என்ன அஜித் ஃபேன் படத்துக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுறதோ, இல்லை விஜய் ஃபேன்ஸ் படத்துக்கு அஜித் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுறதோ, இட்ஸ் நேச்சுரல், இட்ஸ் ஹேப்பனிங். பட் அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலி, அந்த குரோம்பேட்டில் அடிக்கிற வீடியோ. ஸோ விஜய் ஃபேன்ஸ்னு சொல்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் எங்காக இருக்கிறாங்க, போட்டு மொத்தவங்க எல்லாமே கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்க. ஸோ என்ன இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எந்த விஷயம் வந்து அரங்கேறக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம் அரங்கேறுது. இப்போ ஒரு வீட்டில் வந்து சின்ன பசங்க தப்பு பண்ணாங்கன்னா பெரிய பசங்க கண்டிப்பாங்க. ஓகேங்களா? அது கண்டிக்கிறது ஓகே, தப்பு பண்ணால் இல்லை சொல்லி ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அது மீறி அவங்க எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது பண்ணாங்கன்னா ரெண்டு சாத்துறது தப்பு கிடையாது. ஸோ இந்த பசங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆஸ் அ ஃபேன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி கண்டினியூ. இது வந்து அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கும். அண்டு எனக்கு என்ன ஒரு மாதிரி யோசனை வருதுன்னா, இட் இஸ் நேச்சுரலாகவே இது நடந்துச்சா, இல்லை இது வந்து சம்திங் இஸ் கிரியேட்டடா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒன்று ரெண்டு தேட்டர் கிடையாது, தமிழ்நாட்டில் பல தேட்டரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் வெறும் குரோம்பேட்டை மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு நியூஸில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொறுமை கடைபிடிக்க வேண்டிய பெரியவங்களே அந்த இடத்துல இருந்து அதை தவறிட்டு போகிறாங்க அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு மனப்போக்கை கொண்டு போகுது அப்படின்றதே தெரியல. சின்ன பசங்கன்றவங்க வந்து எல்லா இடத்துலையுமே கேள்வி கிண்டல் பண்ணுறதா. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் கிண்டல் பண்ணுவாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா பெத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப சுடுசுன்னு இருப்பாங்க, மேலே இருக்கவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க, சூப்பர்வைசர் மேனேஜர் சொல்கிறது சரியாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டெம்பரமெண்ட்டே இப்படி தான் ஒரு மாதிரி. அது அந்த எந்தூசியஸ்ட் அந்த ஏஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி தானே ரஜினி ரசிகர்கள் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டியே உங்ககிட்ட இல்லாமல் போச்சு. உங்கள் தலைவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற நீங்கள் தலைவர்கிட்ட இருந்து அப்போ என்ன தான் கட்டுக்குதுன்னு கேட்டால் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தலைவர் வந்து யாராவது நம்மளை டீச் பண்ணாங்கன்னா உடனே தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் அந்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கமெண்ட் அடிப்பான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறான். மிஞ்சி போனால் கமெண்ட் அடிக்கிறதுக்கு அந்த இன்டர்வல் கேப் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை மீறி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு அவன் கமெண்ட் அடித்தாலும் எல்லாம் அவன் வீட்டுக்கு போக போகிறீங்க, இவங்களும் வீட்டுக்கு போக போகிறாங்க. பட் இதை பர்பஸாகவே பண்ண மாதிரியோ எனக்கு நம்ம தோணுது, ஃபீல் ஆகுது. மேபி இருக்கலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இது பர்பஸாக இல்லாமல் நேச்சுரலாகவே நடந்த விஷயமா இருந்தால் ரெண்டு சைடுமே தப்பு தான். பட் இருந்தாலும் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்டு அது தாண்டி இந்த வெறித்தனம்னு ஒன்று இருக்குது பாருங்க மனசுக்குள்ளே. நீ அவன் ஃபேனா, நான் இவன் இந்த நடிகரோட ஃபேன், நான் அந்த நடிகரோட ஃபேன் நான் அப்படின்னு நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே படம் நடிக்க போகிறாங்க, 80-100 கோடி சம்பாதிச்சுட்டு போயிட போகிறாங்க. இந்த இடத்துல காசை கொடுத்து படம் பார்க்க போய் உனக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குதுன்னு நீனா தான் நினச்சிக்கிறேன். புரியுதா? ஸ்க்ரீனில் இப்படி அவரை பார்த்தா தான், எந்த நடிகராக இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது நமக்கு சந்தோஷம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃபீலிங்க்கு நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். புரியுதுங்களா? சும்மா ஓசியில் போய் பார்க்கல, காசு கொடுத்து வாங்குகிறோம். காசையும் கொடுத்து அந்த சந்தோஷத்தையும் வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு சம்டைம்ஸ் படம் நல்லா இல்லைன்னா அந்த சந்தோஷம் சரியாக கிடைக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சீன்ஸ் படத்தில் இல்லைனாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் போன காசு போனது தான். பட் ஃபேன்ஸுன்றதுக்காக முட்டு கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க ஹீரோ விட்டு கொடுக்காம நம்ம வந்துடுவோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா காசும் போய் சந்தோஷமும் போய் மேற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த பிரச்சனைனால போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏதாவது ஃபைல் ஆச்சு, இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சுன்னா ஃப்யூச்சரே பாதிக்கும். So, in the Mari, Palavishingal, getting addicting into Nala and Mungal on the Jamin editor to go, Longal on the Ilpon to go, Vijay side London Seri, Rajini side London Seri, Yar or Matan. Ada woman, other thing more Punjun. Putting the Anglo Vele, Padam Nadikade, Padam Nadic the Kaprama, Anga and the Parthur Murju, which are the Parthur Puranga, in the Parthana Casa into Verapana. So, Ninga theatre about the Sandosa Podanga, Avada. Other two in the Maritavella, the Sikala Matica Buddha, Yenodia Tarmiana Vendable. So, in the Mari Sambongalundi, Yar Panan Tapana. That's Vijay Seratum, Rajin Seratum, Ajith, Surya, Yara, and Argono. Padama Parga, Hero, Terila Parga. Now, personal Vijay M. Pudicum, one of the reason is not only actor, our editor to moves on the Pudicum, so Adanala and Vijay Mapudicum, our Padangal and Ariak, Nadaka current issues from Kondon Sultanala and Vijay or Mapudicum. So Apri Lama, Yadume Lama, Aurum, so Rajini Mari, our Nadichi Point, and Chingla, very level of Patala, the current issues here to Pesama. If every jailer Padma, current issues are run by Salamapatala. Payana on the Salakatalu Pondo, the Katachana, the Pine every maker, all the So in the Madame Maxwell Padangalama or Padangal, current issues editor or Padamana de Kadir. So Abdirkum Bode, and the Mari Matame, which in Adira and the Rabina, our Yanako Sadan or Nadira and the Paratora, our Mela, Maria, Adima, I can wipe, come But adim Tandi or Palavisingal Munadi Vara Pinternala, Yanagande or Mela Maria Adimarka, and Aramon Pudicum Armchil. Okay, let's see the end of opinion. So in the Sambonga Tavik production and Kedigra Nalabadia, Verali, Namala Tapanam, Namaka Prachana, so on the Yosting, okay, Ninga or Paramaka Prachana Matna, Vitla, Filpon. So the Marisha the White Panga. Okay. So okay, at the minor Sambon at the end, but in our image on Pate, group of people on the I think Coimbatore and Nanigre. Rajini fans on the Patina, Elarum on the Satyamaniranga, Nang and May, Tani, Adikamatam. Apa, Uncle Driver, the Patrina on the Ketari, Yay, Gulanala, Tanisi Pomoto, Gulanala, Tani Chalama, the Patrina Persa, the Puridella, the Talar stage of Pesna, the Kapamada, Puridel, the Chab dinner, and Padil Sulika. In an Alashinania, either any Sambon sold out in drink, Irk, Apri Satimana Pasanga Yarme, Saripasa, and Api Satimana Yarme. Or you don't enjoy a killer pasanga. Yellar may coranja and the image like Congalame, Ambosimada point. Lara, Teriamata Gravilla. Yeah, Ambo the way so regular Saraga chipping. Okay. Saraga boated to potati by Satu Saturn Satriping. Yaga put a prachene when you bring him. Say, Saraga get the watermelon, the lane, bottle of water gang, it was more Padamaka, Yella Parthlim Porang, Apollo will put your lap. Sarganala in a prachana room with Terilla, say. Out of Vodam Sirila Gaspul Pingla. Apia Julie Pine Doctor, Tani Rada Kamiadi, Ilatani Nirthing, kidney prachana, liver prachana, Adu Uruna. Apagoda Ungla. So if a Talever soldier of Dino, any of the Satyamani day Kunjamade, Lajiga Yosing, Hoking Lam. If a Satyamani day, Trevor Pinati Saragati Ponina with the day, Satyamala. And Dipanago Sarak Adikadinga Abdina or Soldier Abdina, Adanala, our day and both on the customer together, so other on the avoid Panga Abdin Soldier. But Yanada Irnalum, our Tere Panam or Nadigana, and the Visinal Tepata, the Sera, Jailer Patrimsy, or Silla Nadigramarim, climb as a Sulu Budigramarim or Kachil. Adamata Solom Diana, and the Atala and the hero, either now we are known in direct decide Pantana as a hero or Ponder. Patala Panide, Narang on the advice Ponder. Advice பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏனா படத்துல பண்றது வந்து அதுக்கு படம் அது நடிப்பு தான் அப்படின்றது தான் மேட்டர் இங்க. அதுல இந்த லாஸ்ட் சீரட் தூக்கி போட்டு புடிக்குற அந்த என்ன சொல்றது ட்ரேட் மார்க் ஸ்டைல் ஓகேங்களா. சோ அது வந்து ஜெயிலர் படத்துல வருது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு என்னமோ எல்லாமே புத்தன மார்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணாதீங்க. என்ன நடக்குறத வந்து பேசுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி தண்ணி அடிக்கிறவனா இருந்தா நிறுத்தணும்னா அவ்வளவு சீக்கிரம் டக்கு நிறுத்த முடியாது. 10 நாள் நிறுத்தா அப்புறம் திருப்பி ஒரு நாள் அடிப்பா திருப்பி அடிப்பா திருப்பி நிறுத்தா இப்படி தான் இருக்குமே ஒளிய. உடனே நிறுத்திட்டு எல்லாம் வந்து பெருசா மாறிட போறது கிடையாது. சோ அதுல முக்கியமா நீங்க ஏன் நான் இத போட்டேனா உங்க கலைக்கு தான் போட்டேன். 50 வயசு வரைக்கும் உங்களுக்குலாம் புத்தியே இல்லையா? இப்ப புத்தி வந்துட்டான். சத்தியமா சொல்றேன் இப்ப உங்களுக்குலாம் புத்தி வராதடா. என் புத்தி வந்தா நீங்க எல்லாம் இறந்து சொல்றது. தமிழ்நாட்டுல வந்து இப்ப ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் சண்டை வரதுக்கான ரீசன் என்ன? இந்த மாதிரி தான் புத்தி இல்ல. அந்த அளவுக்கு புத்தி இருந்துச்சுன்னா சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போயிருங்க உங்க படத்தை பார்த்துட்டு. அது கிடையாது. நீங்களே சரி சமமா நின்னு நான் சண்டை போடுவோம் அப்படினா எப்படி அப்பனும் என்ன சண்டை போட்டுட்டாங்க அப்படினா வீடியோ வீடியோ வரணும். இப்படி தான் இருக்குது. That's why பிரச்சனையே அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அப்பா வயசுல இருக்கவங்க எல்லாம் புள்ளங்க வயசுல இருக்கவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பா வயசுல இருக்கவங்க எல்லாம் அவர்தான் நம்பர் 1 நீ வேஸ்ட்னா. இவங்க என்னன்றாங்க நாங்க மலந்து வந்துட்டு இருக்கோம் எங்க மரியாதை கொடுக்க மாட்டேன் நாங்க ஏன் வரது வரக்கூடாதா நீ போறமா போன்னு இவங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் இங்க பிரச்சனை. சோ அதனால வந்து பிராக்டிகலா என்ன விஷயமோ என்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதல பண்ணுங்க. அதை விட்டுட்டு தலைவர் சொல்றாரு தண்ணியை ஊத்துறேன் தம்மா ஊத்துறேன் நடக்குற காரியத்தை பேசுங்க. எல்லாம் ஃபேக் பசங்களாக இருக்காங்க. நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ பெருசாக போவோம். ஃபைனலாக ஒரே ஒரு சம்பவத்தோடு முடிச்சுக்கிறேன். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், யார் தளபதியில் இங்கிட்ட இவர் பெரிய தலைவர், ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் படத்துக்கு என்ன ப்ரொமோஷன் வேணுமோ அதை ப்ரொமோஷனை சம்பவமாக செஞ்சிருவாப்புல, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுவிட்டு படம் ரிலீஸ் ஆனவொடனே அவர் சம்பவம் பண்ணுறதுக்கு இமேலாக போயிடுவார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிறிஸ்டினில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா என்ன தப்பு பண்ணாலும் அதை போய்ட்டு ஃபாதர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவங்கள் கழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அது, ஓகேங்களா? ஸோ அது ஓகே, தெரியாமல் பண்ணுற தப்பு போய் கேட்கலாம், தெரிஞ்சும் பண்ணிட்டு போய் திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்கறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தை சாதாரணமாக ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்தளவு ஹை கோர்மா வந்திருக்காதா அப்படின்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஜெயிலர் படம் சாதாரணமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரஜினிகாந்தோட படம் வருது அப்படின்ற மட்டும்தான் அந்த ஹைப் இருந்திருக்கும். அதை அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்தோட ஃபேமிலி போய் பார்ப்பாங்க, எப்படி இருக்குன்றது ஒரு ரிசல்ட் கேட்டதுக்கப்புறம் ஃபேமிலியாக போவாங்க. ரிசல்ட் சரியில்லைன்னா போக மாட்டாங்க, அப்படியே ரிசல்ட் இருந்தாலும் ரஜினி படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. பட் பல பேர் அது வயசாயிச்சா என்னதையா என்ன போய் பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு, ஏன்னா பல படங்களில் அவள் ரொம்ப இதுவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் என்னையா நடிக்கிறார், அவர் வயசாகி போச்சு இன்னமும் அப்படின்னு நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ஜெயிலர் படத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா அதாவது இந்த என்ன ஸ்டேட்டு ஃப்ளாஷ்பேக்கில் பாண்டியன் அந்த ஜெயிலர் கேரக்டரில் வருவார். ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி கம்பீரமாக நடந்து வரணும், பட் அந்த நடையவே அவர் ஒரு மாதிரி எப்படி ஷேக் பண்ணுற மாதிரி நடந்துருப்பார். இந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசுக்கு அப்புறமா நம்ம என்ன தான் கம்பீரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த பாடி ஒத்துழைக்காது. அதில் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த பாடி அப்படி ஷேக் பண்ணி நடக்கும்போது அது ஒரு ஸ்டைலாக மாறிடுது. ஸோ இந்த இடத்துல தான் ரஜினியோட டாக்டிக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும், அண்ட் சின்சியாரிட்டி இந்த ப்ரொஃபஷனில் வாட்ச் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு அவர் அவருடைய ப்ரொஃபஷனுக்கு அவர் நியாயமாக இருக்கிறாரு, அதை அவர் செய்கிறார். பட் அதை செய்யும்போது அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்றது மட்டும் அவர் பார்க்கவே மாட்டேங்கிறார். அதுதான் இங்கே நான் அடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாத்தையுமே. இன்றைக்கி இது வரைக்கும் இல்லாத விஷயம் மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ரசிகர்கள் சண்டை போட்டதெல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி நடக்கிறது உடனே எடுத்து பெரிய லெவலில் அப்படியே போடுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டாங்கன்னா போது அடுத்தடுத்து எல்லா தேட்டர்லையும் இது போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நடந்துச்சா, இந்த சம்பவம் நடந்துச்சா, இது கொஞ்சம் மேக்ஸிமம் மூடி மறைச்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த சம்பவத்தை போட்டாங்க அப்படின்னா இது அப்படியே தீ மாதிரி பரவும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி ஆரம்பிக்கிறதுக்கான முத்தாய்ப்பாக போட்ட விஷயம் தான் அவர் ரஜினி அவர்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கமா வேண்டாமோ அப்படின்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தோணிட்டு இருக்கு. அதான் நான் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அவருக்கே ஃபீல் ஆகி ஒருவேளை மேலே போயிட்டாரோ பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ எனி டைம் அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அவர் ஏதோ ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டு அவர் சம்பவம் பண்ண போயிடுவார். இங்கே இருக்கிறவங்கலாம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கடைசியில் ஒத்த பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதை புரிஞ்சுக்கங்கடா, அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. எனியோ ரஜினி அவர் என்ன நினைச்சாரோ, இந்த படத்துக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் வரணும்னு நினைச்சாரு. அந்த கலெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அஃப்கோர்ஸ் வந்துடும். ஏன்னா படம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. கேள்விகள் எழுக்கணும் படத்தில் அப்படின்னா நிறைய கேள்விகள் எழுப்பலாம். அதனால் நான் ரிவ்யூவில் அதை பற்றிலாம் சொல்லலை. ஸோ அதை கூட நம்ம டீகோட் பண்ணி போடலாம். அடுத்த வீடியோவை கூட ஜெயிலர் டீகோடிங்னு ஒரு படமே போட்டோம்னா இந்த படத்துலேயுமே அவ்வளோ குறைகள் இருக்குது, அந்த குறைகளை மட்டும் எடுத்து வச்சு போடணும்னா போடலாம். பட் அது நம்ம பர்பஸாக பண்ணுற மாதிரியே இருக்கும், ரஜினி வேறுக்குனே டார்கெட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே. ஸோ இட் இஸ் நாட் தட். யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட விஷயத்தை நம்ம கேதர் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் பெரிய லெவலில் இந்த போட்டிகள் பொறாமைகள் இல்லாமல் இந்த சண்டை சச்சரவு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வேறு சில கண்டென்ட்களை பார்த்துட்டு வேறு விஷயங்களை பார்த்துட்டு போவோம். ஏன்னா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் லியோ அப்டேட்ஸ். August 15th ஏதாவது வருன்றாங்க. ஸோ அது என்னன்னு தெரியணும். வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லை அதில் டிலே பண்ண இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து கண்டென்ட்டில் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபேன்ஸ் சேஃபாக இருங்க. தேட்டருக்கு போகிறீங்களா, படம் பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை தேட்டருக்கு போக பிடிக்கலையா, இல்லை அப்புறமா போகிறீங்களா, பொறுமையாக போகிறீங்களா, போங்க. பட் சண்டையை போடாமல் போனோமா படத்தை பார்த்தோமா வந்தோமான்னு இருங்க. போயிட்டு அங்கே கலாய்க்காதீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு திருப்பி பதில் விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம அதே பாரியில் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது நல்லது. இப்போ ஒரு திரைப்படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதே திரைப்படத்தில் நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ லியோ படத்துலையோ இல்லை அடுத்து ஏதோ ஒரு படத்தில் விஜய் படத்துலையோ நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நியாயமான முறை. அதை விட்டுவிட்டு அங்கே உட்காந்துட்டு சண்டை போடுறது அப்படின்றது சரியாக வராது. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. See you on another video and love you guys. Bye.